ஹெலிகாப்டர் விபத்து நடந்த இடத்தில் கருப்பு பெட்டி குறித்து தற்பொழுது தடயவிய நிபுணர்கள் தங்களுடைய ஆய்வுப் பணியை தொடங்கியிருக்கிறார்கள். குன்னூர் அருகே ஹெலிகாப்டர் விபத்து நடந்த இடத்தில் தடயவியல் நிபுணர்கள் நேரில் சென்று ஆய்வுப் பணியை மேற்கொண்டு வருகிறார்கள். ஹெலிகாப்டர் விபத்து நடந்த இடத்தில் கருப்பு பெட்டியை தேடும் பணியானது தற்பொழுது தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தடயவியல் நிபுணர்களுடைய ஆய்வுப் பணிகளும் ஒரு பக்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஹெலிகாப்டர் விபத்து நடந்த இடத்தில் அதில் இருக்கக்கூடிய கருப்பு பெட்டியை தேடும் பணியானது தற்பொழுது தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குன்னூர் அருகே ஹெலிகாப்டர் விபத்து நடந்த இடத்தில் தடயவியல் நிபுணர்கள் தற்பொழுது நேரில் சென்று ஆய்வுப் பணிகளை தொடங்கியிருக்கிறார்கள். ஹெலிகாப்டர் விபத்து நடந்த இடத்தில் கருப்பு பெட்டியை தேடும் பணியும் தற்பொழுது தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கருப்பு பெட்டி தேடும் பணி நடப்பதால் விபத்து நடந்த பகுதி சுற்றி வெளியாட்கள் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. குன்னூர் அருகே ஹெலிகாப்டர் விபத்து நடந்த இடத்தில் தடயவியல் நிபுணர்கள் தற்பொழுது ஆய்வுப் பணிகளை தொடங்கியிருக்கிறார்கள். ஹெலிகாப்டர் விபத்து நடந்த இடத்தில் கருப்பு பெட்டி தேடும் பணியானது ஒரு பக்கம் தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கருப்பு பெட்டி தேடும் பணி தற்பொழுது தொடங்கியிருப்பதால் விபத்து நடந்த பகுதி சுற்றி வெளியாட்கள் யாரும் செல்ல முடியாத அளவிற்கு தற்பொழுது அங்கு பாதுகாப்பு அரண் அமைக்கப்பட்டிருக்கிறது. குன்னூர் அருகே ஹெலிகாப்டர் விபத்து நடந்த இடத்தில் தடயவியல் நிபுணர்கள் தற்பொழுது தங்களுடைய ஆய்வுப் பணிகளை தொடங்கியிருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் ஹெலிகாப்டர் விபத்து நடந்த இடத்தில் ஹெலிகாப்டரில் இருந்த அந்த கருப்பு பெட்டியை தேடும் பணியானது தற்பொழுது மும்முரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த கருப்பு பெட்டியை தேடும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வெளியாட்கள் யாரும் செல்ல முடியாத அளவிற்கு தற்பொழுது பாதுகாப்பு அரண் அமைக்கப்பட்டிருக்கிறது. வெளியாட்கள் செல்வதற்கு அங்கு நடமாடுவதற்கு தற்பொழுது தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். தற்பொழுது தடயவிய நிபுணர்கள் அந்த சம்பந்தப்பட்ட இடத்திற்கு சென்று தங்களுடைய ஆய்வுப் பணிகளை தொடங்கியிருக்கிறார்கள். அது ஒரு பக்கம் இருக்க, மற்றொரு புறம் ஹெலிகாப்டர் இந்த விபத்து நடந்த இடத்தில் கருப்பு பெட்டியை தேடும் பணியானது தற்பொழுது ஒரு பக்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கருப்பு பெட்டியை தேடும் பணியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால் அந்த பகுதிகளில் வெளியாட்கள் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. வெளியாட்களோ வெளிநபர்கள் யாரும் அந்த பகுதிக்கு செல்ல முடியாத அளவிற்கு தற்பொழுது பாதுகாப்பு அரண் அமைத்து தேடும் பணியானது தற்பொழுது தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஹெலிகாப்டர் விபத்து நடந்த இடத்தில் கருப்பு பெட்டி தேடும் பணி ஒரு பக்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மற்றொரு பக்கம் அங்கு வெளியாட்கள் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. பாதுகாப்பு அரண் அமைத்து முற்றிலுமாக தற்பொழுது அதை தேடும் பணியானது தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னொரு புறம் தற்பொழுது தடயவிய நிபுணர்கள் அங்கு விரைந்திருக்கிறார்கள். தங்களுடைய ஆய்வுப் பணிகளை தொடங்கியிருக்கிறார்கள். இந்த ஹெலிகாப்டர் விபத்து எப்படி நேரிட்டது, இதில் என்ன மாதிரியான சிக்கல்கள் இருந்தது, என்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்க நேர்ந்தது என்பது தொடர்பாக சம்பந்தப்பட்ட இடத்திற்கு தற்பொழுது தடயவிய நிபுணர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய ஆய்வுப் பணிகளை தொடங்கி தற்பொழுது மேற்கொண்டு வருகிறார்கள். இன்னொரு புறம் கருப்பு பெட்டி தேடும் பணியானதும் தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கருப்பு பெட்டி தேடும் பணி தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால் அந்த பகுதிகளில் வெளி நபர்கள் யாரும் வரக்கூடாது. வெளிநபர்கள் செல்வதற்கு அங்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. பாதுகாப்பு அரண் அமைத்து தற்பொழுது இந்த தேடுதல் பணியையும் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் ஈடுபட்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.